வணக்கம் இன்ஃபோர் நேயர்களே மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திருமதி ராஜலட்சுமி சுரேஷ் அவர்கள் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் அப்துல் கலாம் ஐயா ஆரம்பித்து வைத்த கலாம் மிஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி என்ற அமைப்பில் இணைந்து சிறப்பாக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மலைத்துளி ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு ஆரம்பித்து தேனி மாவட்டத்தில் பல நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சந்திப்போம் வணக்கம் மேடம் வணக்கம் செல்வம் சார் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன் என் பேர் வந்து ராஜலக்ஷ்மி சுரேஷ் செல்வம் சார் சொன்ன மாதிரி நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக வந்து நான் அமெரிக்காவில் இருக்கேன் அங்கே நான் விமன் ஆன்ட்ர்ப்ராக இருக்கேன் இங்கே இந்தியாலையும் விமன் ஆண்டரிபோனரை பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை தவிர்த்து வந்து தேனி மாவட்டத்தை பசுமையாக்குவோம்னு சொல்லி மலைத்துளி ஃபவுண்டேஷன் சொல்லிவிட்டு என் நண்பர் சத்குருவோட சேர்ந்து ஆரம்பித்தேன் ஏன்னா அது இதுன்னா பல பல காலத்து கனவு இது நான் இங்கே அமெரிக்காவுக்கு போகும்போதே வந்து குழந்தைகள் பருவத்திலிருந்தே வந்து நம்ம பிறந்த ஊருக்கு ஏதாவது செய்யணும் என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்டமாக செய்யணும் கல்வி எஜுகேஷன் மூலியமாக எதாவது செய்யணும் எஸ்பெஷலி விமன் எம்பவர்மெண்ட் எனக்கு அது அது பிடித்த மனசுக்கு பிடித்த ஒரு இது அது எவ்வளோ நிறைய நாளும் அதை செய்யணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ஏதோ குடும்ப சூழ்நிலைகள் அப்புறம் குழந்தைகள் பிறந்தாங்க நம்ம கடமையை நம்ம செய்யணும் நான் பெண்ணாக இருந்தாலும் எல்லாம் பேலன்ஸ் பண்ணியிருக்கணும் லைஃப்பில் வாழ்க்கையிலையும் சரி தனிப்பட்ட முறையிலையும் சரி பப்ளிக்லையும் சரி சமமாக வந்து பேலன்ஸ் பண்ணி லைஃப் எடுக்கணும் அதில் குழந்தைங்கள்லாம் காலேஜுக்கு அனுப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு என்னோட கோல் என்னென்னா வந்து அந்த விழிப்புணர்வு என்வரான்மெண்டல் இது எஜுகேஷன் அண்டு விமன் அண்ட் ஒன் பெண்கள் மேம்பாடு இதை பற்றியெல்லாம் என்னோட கணவர்கிட்டையும் குழந்தைங்கள்டு சொன்னப்போ வந்து கண்டிப்பாக நீ கடமையெல்லாம் முடிச்சுட்டு போய் நீ என்ன வேணா செய்ய நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அமெரிக்காவில் இருக்கேன் நான் வந்து இந்தியன் பாஸ்போர்ட் தான் ஹோல்ட் பண்ணுறேன் ஐ வாண்ட் டு பி இண்டியன் அமெரிக்கன் சிட்டிசன் பிகாஸ் ஐ பிலாங் ஹியர் ஓகே ஸ்ட்ராங்காக சொன்னால் நானும் என்னோட கணவரும் இந்தியன் பாஸ்போர்ட் தான் வச்சுருக்கோம் பிகாஸ் ஐ வாண்ட் டு ரிட்டையட் இன் இண்டியா டு ஃபர்தர் டு டூ ஐ மீன் ஆல் த எஃபோர்ட் டு பி இந்த மலைத்திலி ஃபவுண்டேஷன் ஆன் மிஷன் டொண்ட்டி டுவெண்ட்டியில் ஸோ நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு விரும்புகிறேன் அதுவும் நான் பிறந்த ஊரில் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதே மாதிரி உங்களை எல்லாரையும் மீன் ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா அவங்கவுங்க பிறந்த ஊரில் வந்து நான் எதாவது பண்ண இது பண்ணுங்க ஸோ அதான் என்னோட வேண்டுகோள்லாம் கிடையாது இது நான் செய்கிறேதான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் மேடம் ரொம்ப நல்ல காரியம் நிறையா இருக்கீங்க நிறையா சேவை பண்ணிகிட்டு இருக்கீங்க தமிழகத்தில் தேனி மாவட்டத்தில் பிறந்து அமெரிக்காவில் வாழ்ந்து திரும்பவும் தேனியில் வந்து நிறைய செயல் சேவை செய்கிறதுக்கு திட்டங்களோடு இருக்கீங்க உங்களுடைய திட்டங்கள்லாம் செயல்பட வெற்றிகரமாக செயல்பட வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் மலைத்துளி ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா மலைத்துளி ஃபவுண்டேஷன் அமைப்பை பற்றி சொல்லணும்னா இது நிறைய நாளாக கனவு எனக்கு என்விரான்மெண்டில் பற்றி இது பண்ணணுன்ட்டு அப்போ நான் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஊருக்கு வந்தேன் ஏன்னா பிள்ளைங்கள்லாம் காலேஜ் கண்டுபிட்டு வரும்போது நான் எதாவது செஞ்சே ஆகணும் அப்புறந்த ஊரில் நினச்சேன் என் ஃப்ரெண்டை மீட் பண்ணேன் ஃபவுண்டேஷன் அந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்தோம் ஆரம்பித்து உடனே அந்த ஃபோர்டீனில் வந்து என்ன பண்ணேன் இதை விழிப்புணர்வு கொண்டு வரணும்னு சொல்லிவிட்டு தேனி மாவட்டத்தை பசுமையாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒன் குரோ ட்ரிப்ளஜ் பண்ணி அந்த டிஆர் கார்த்திகேயன் சாரை வந்து சிறப்பு விருந்தினரால் அழைத்தோம் அப்புறம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரையும் கூப்பிட்டோம் கூப்பிட்டு லக்ஷ்மண் ஸ்ருதியோட மியூசிக்கோட ஒரு தேனியில் பெரிய மாநாடு நடத்தினோம் விழிப்புணர்வு மாநாடு ஒரு மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப பெருமையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னார் ஏமா நீ ஒரு லட்ச ஒரு கோடி மரம் சொல்கிறேன் ஒரு பத்து லட்சம் மரம் நட்டு திருப்பி கூப்பிடுமா நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொன்னார் அவரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து நாம்னு ஒரு இயக்கம் இருக்குது அவர் விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் கொடுக்குறவர் அந்த நாம் இயக்கத்துக்குள்ள வந்து நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் அவேர்னஸ் மன்றம்னு சொல்லிட்டு ஐ திங்க் மன்றம் ஐ டோன்ட் ஐம் சாரி இப்போ நாட் செய்யும் கரெக்ட்லி ஸோ அதுக்கு வந்து அவர் இந்தியாவோட பிரசிடண்ட் அவர் அதனால தான் அவரை கூப்பிட்டு வந்தோம் ஸோ அவர் சொன்ன ஒரு பத்து லட்சம் மரம் நடுமா திருப்பி நான் வர்றேன் நான் அதே தேனிக்குன்னு சொல்லிட்டு போனார் அந்த ஒரு தாட்டை வந்து அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப்பிங் ஃபார்வேர்ட்ஸ் இதாக எடுத்துக்கிட்டேன் நான் ரெண்டு லட்சம் மரம் நட்டுருக்கோம் அது எப்படி பண்ணுறோன்னா ஸ்கூல் மூலிமா பண்ணுறோம் அதாவது சும்மா போய் மக்கள்கிட்ட சொன்னால் சரி அதான் அடுத்து கலாம் சார் சொன்ன பாயிண்ட்டுக்கே வரேன் நான் நம்மளாம் கண்டிஷன் ஆகிட்டோம் ஆல்ரெடி நம்மளை மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான் இப்படி தான் சொல்லிட்டு நம்மளை வளர்த்துட்டாங்க ஆனால் அந்த சொன்ன மாதிரி எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் சிக்ஸ்டி ஃபைவ் பாப்புலேஷன் இந்தியாவில் சொன்னால் அது பெரிய விஷயம் அது அதனால் எதுக்கு வந்து கா ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் மூலியமாக போகலாம் அந்த மரம் நடுறதுன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போய் என்வரான்மெண்டல் ரேலி என்வரான்மெண்டல் டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு எல்லாருக்கும் மரம் கொடுக்குறது அவங்க போய் வீட்டில் போய் கொடுப்பாங்க நட்டுருவாங்க ஸோ நட்டுட்டு மரம் நடுறது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது அதை வந்து காப்பாற்றணும் தண்ணி ஊற்றணும் காப்பாற்றணும் அதுதான் பெரிய விஷயம் அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் மூலிமா போனோம் அவங்க போய் கேட்பாங்க அம்மா பாட்டை தண்ணி போட்டுனீங்களா மரம் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க ஸோ அது தட்ஸ் அவர் கோல் ஸ்கூல் எல்லா ஸ்கூலையும் மூலிமா பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தேனி மாவட்டத்தில் மட்டும் பண்ணுறோன்னு நினைக்காதீங்க இதை வந்து நான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகணும் இந்தியா ஃபுல்லாக கொண்டு போகணும்னு ஒரு ஆசை கண்டிப்பாக அவங்க நிறைய வந்து நிறைய மாவட்டங்களில் வந்து நாங்கள் ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சோம் இப்போ எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்ல வந்து வனிதா மேடம் இருக்காங்க வனிதா மோகன் மேடம் சிறுதுலின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் பேச ஆரம்பிச்சிட்டோம் ஸோ எல்லாம் சேர்ந்து பண்ணணும்னு ஆசை கண்டிப்பாக பண்ணுவோம் அதுதான் அந்த முளைத்திலி ஃபவுண்டேஷன் உருவான கதை அவ்வளோதான் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி மேடம் உங்களுடைய சேவை மனப்பான்மைக்கு வாழ்த்துக்கள் அடுத்து மிஷன் டுவெண்டி டுவெண்ட்டி பற்றி சொன்னீங்க அதில் உங்களுடைய பங்கு என்ன கலாம் விசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் நான் இணைந்து சேர்ந்ததே ஒரு பெரிய ஃபார்ச்சுனேட் டு பி இன் தட் பார்ட் ஆஃப் தட் அமைப்பில் என்னென்னா இந்த மலைத்துளி ஃபவுண்டேஷனுக்காக வேண்டி இப்போது ஸ்கூலில் போய் அந்த ஃபங்க்ஷன் அந்த டிஆர் கார்த்திகேயன் சார் வந்தப்போ வந்து ஒரு ஸ்கூலில் போய் ஃபங்க்ஷன் அந்த வனம் வசப்படும் சொல்லிட்டு அதை என்னை பேச சொல்லிட்டாங்க நான் பேசுனதே கிடையாது மேடை ஏறி ஸோ பேசும்போது அங்கே செந்தூரான் சார் இருந்தார் அவர்தான் வந்து கலாம் விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தமிழ்நாடு பிரசிடென்ட் பேசி முடித்ததுக்கப்புறம் மேடம் நீங்கள் யார் என்னென்னு பேசிட்டு நீங்கள் எங்களுக்கு ஒரு வர வரப்பிரசாதம் நீங்கள் வந்து மகளிருக்காக வேண்டி விமன் எம்பவர்மெண்ட் இதில் வந்து நீங்கள் பொறுப்பேற்றுட்டு நீங்கள் நிறைய காலேஜில் போய் விமன் எம் மெம்பர்மென் பற்றி பேசணும் விமன் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு கேட்டார் கண்டிப்பாக பண்ணுறேன்னு என்ன இல்லை நீங்கள் சும்மா இல்லை நீங்கள் வந்து விசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டியோட தென் டிஸ்ட்ரிக் கோஆர்டினேட்டராக பொறுப்பை ஏற்று நீங்கள் பண்ணணுன்னு நான் சொன்னேன் சரி கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு திருப்பி அவர் வந்தார் சரி திருப்பி சரி சரி நம்ம 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 என்னோட கோலில் இதுவும் ஒன்று விமன் எம்பவர்மெண்ட் பற்றி சரி இது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு சவன் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்கிட்டு ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ணணும்னு என்னோட கோல் ஸோ ஒரு டென் ஃபிஃப்டீன் காலேஜஸ் போயிட்டேன் போய் பேசிகிட்டு இருக்கேன் ஸோ ஒரு இனிமையான அனுபவம் அது காலேஜெல்லாம் போகும்போது அதை பற்றி பேசும்போது நேர்காணல் பண்ணுவாங்க மேடம் உங்ககிட்ட பேசலாமான்னு கேட்பாங்க நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ தைரியமாக இவ்வளோ நான் வந்து ஒரு வில்லேஜில் பிறந்த பொண்ணு தான் என்னோடய சொந்த ஊர் வந்து எம்சு புல்லாவரம் சொல்லி தேனி பக்கத்தில் அப்பா ஒரு தலைமை ஆசிரியர் அம்மா விவசாயம் தான் பண்ணாங்க ஸோ எப்படி வந்து இதெல்லாம் தாண்டி போனீங்கன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இங்கே பாருமா எதுவுமே எந்த தடையும் இருக்கக்கூடாது லைஃப்பில் தடன்னு இருந்தால் அது நம்மளால தான் தடை இருக்கணும் ஆனால் சொல்லி எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிவிட்டு ஸோ நல்லாயிருக்கும் அந்த விமன் அவங்களோட அவங்களோட கஷ்டத்தையெல்லாம் சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னோடய இமெயிலெலாம் கொடுத்துட்டு வருவேன் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வருவேன் பேசுவேன் ஸோ அந்த மாதிரி என் ஜேர்னி போயிட்டுருக்கு ஸோ அந்த விசன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி மூலியமாக என்னோட கோல் ஒன் ஆஃப் த கோல் இஸ் விமன் எஜுகேஷன் அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் அதை நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு நன்றியை வந்து டாக்டர் செந்துரன் சாருக்கு தான் சொல்லணும் இப்போ வந்து என்ன என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் என்னைய சதன் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்டுக்கும் கோஆடினேட்டராக இருக்க சொல்லி இது பண்ண பண்ணியிருக்காரு அதை நான் ஏற்றுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக என்னோடய பணிகளை தொடர்ந்து நான் செய்வேன் ரொம்ப நன்றி மேடம் அடுத்து இப்போ உங்களுடைய பார்வையில் ஏன்னா நீங்கள் இந்தியாவையும் இந்தியாவில் இருக்கு இந்தியாவையும் பார்த்துருக்கீங்க வெளிநாட்டையும் பார்த்துருக்கீங்க உங்களுடைய பார்வையில் பெண்களினுடைய நிலைமை உலகளவில் எப்படி இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பெண்களின் மேம்பாடு அதாவது விமன் எம்பவர்மெண்ட் எடுத்துக்கிட்டால் உலக அளவை பற்றியே பேசலாம் இந்தியாவில் மட்டும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து விம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லிவிட்டு அது உலக அளவில் இருக்குது ஏன்னா எடுத்துக்காட்டுக்கு வந்து எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் இந்தியா பற்றி இந்தியாவில் பேசிகிட்ருக்கோம் அமெரிக்காவே எடுத்துக்கலாம் நான் இருக்கிற ஒரு கண்ட்ரிலையுமே ஒரே காலேஜுக்கு போவாங்க விமன் அண்ட் மேன் ரெண்டு பேரும் ஒரே டிகிரி படிச்சிருப்பாங்க ஒரே கம்பெனியில் போய் வேலைக்கு செவாங்க ஆனால் அங்கே சம்பளம் மட்டும்

அங்கே விமன்ஸ் வென் மென் சம்பள சேலரியை விட அந்த மாவு கொஞ்சம் கம்மி தான் அந்தமாக மட்டும் இல்லை எல்லா விமன் விமன் விமனோட சேலரி எல்லாம் கம்மி தான் இங்கே ஸோ அந்த வேறுபாடு இருக்குது நெக்ஸ்ட்டு வரும்போது எஜுகேஷன் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டால் வந்து விமன் எம்பவர்மெண்ட் அந்த பெண்கள் மேம்பாடுக்கே வந்து எஜுகேஷன் இருந்தால் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிடலாம் அது அது விமன் எஜுகேஷன் இஸ் த ஒன்லி வே அவுட் ஃபார் த விமன் எம்பவர்மெண்ட்

ஃபாரின்லலாம் வந்து கல்வி சமம் ரெண்டு பேருக்கும் அந்த 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 இந்த இன் யூக்வாலிட்டியே கிடையாது ஆனால் இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருந்தது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட எங்கள் ஃபேமிலி ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன் எங்கள் அம்மாவோட பிறந்தவங்க ஏழு பேர் நாலு பேர் வந்து பிரதர்ஸு மாமாங்க நாலு பேரும் பிஹெச்டி த லிவிங் இன் ஃபாரின் கண்ட்ரி எங்கள் அம்மா எங்கள் அ எங்கள் அம்மாவோடய சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஒரு சிக்ஸ்த்து செவன்த் எய்த் தான் படிச்சிருக்காங்க ஏன்னா அப்போ வந்து அப்படி தான் இன் இன்யூக்வாலிட்டி லைக் சமம் கிடையாது கல்வி விலையர் கல்வியில் வந்து எஸ்பெஷலி வரும்போது ஆண்களுக்கு தான் கல்வி உரிமை பெண்களுக்கு அப்போ ஆனால் அதே குடும்பத்தில் பிறந்த என்னையை நல்லா படிக்க வச்சுருக்காங்க நான் ஃபாரின் போயிருக்கேன் நான் இந்த எம்எஸ்சி படிக்க வச்சாங்க இந்த படித்த காலேஜ்லேயே ரெண்டு வருஷம் நான் லெக்சராக இருந்தேன் ஸோ அதனால் வந்து கல்வி கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அது வேறுபாடு இனி இருந்துட்டுருக்கு முந்தி மாதிரி இல்லாட்டியும் இனி இருக்குது ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து இங்கே நிறைய போக மாட்டேங்கிறாங்க ஸோ அது ஹையர் ஸ்டடீஸ்க்கு பண்ணணும் பாவர்ட்டி பாவர்ட்டி பற்றி பேசும்போது அகெய்ன் விமன் எஜுகேஷன்

இப்போ விமன் நான் அந்த பொண்ணு படிச்சிருந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணி நல்ல வேலையில் இருந்ததுன்னா அடணும் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் மோர் ஈஸியர் படிக்காமல் இருந்து அடணும் லைக் டௌரிங்கிறது அடணும் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் நான் டவுரிங்கிறது முந்தைய காலத்தில் ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அந்த விமன் மென்னு தான் வந்து அந்த வீட்டில் சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருப்பா அப்படில்ல லைக் இன் இன்கம் யானரா அந்த விமனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக ஏதாவது கஷ்டம் வரும்போது பயன்படணுட்டுருன்னு சொல்லிட்டு தான் பிறந்த வீட்டிலேருந்து கொடுப்பாங்க அதுக்கு பேர் கிஃப்ட்டு திட்ஸ் நாட் அ டவுரி ஆனால் அதே பின்காலத்தில் வந்து அது டவுரியாக ஆயிடுச்சு ஸோ அது கொஞ்சம் குறையணுன்னா கண்டிப்பாக வந்து டெஃபினெட்லி விமன் ஹாஸ்ட்ரூ எம்பவர் பெண்கள் மேம்பாடு வரணும் அதுக்கும் எஜுகேஷன் தான் டொமஸ்டிக் வயலன்ஸ் எடுத்துக்கலாம் அது எங்கே ஜாஸ்தியாக இருக்குன்னா ஏ இப்போ கிராமங்களில் ஏழ்மையாக இருக்கிற படிக்காத பெண்களிடம் தான் ஜாஸ்தியாக இருக்குது அங்கே அந்த டொமஸ்டிக் வயலன்ஸையும் வெளியே கொண்டு வரணும்னா நல்ல அதுக்கு திருப்பி எஜுகேஷன் தான் யூ டு எஜுகேட் த விமன் டு டூ வாட் இஸ் ரைட் ஆர் ராங் அப்புறம் கரப்ஷனுக்கு கரப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா அது அகெய்ன் அதை தான் த விமன் ஹேஸ் டு நோ வாட் இஸ் த ரைட் அண்ட் வாட் இஸ் த டியூட்டி விச் இஸ் வாட் இஸ் த ரைட் சாய்ஸஸ் தே டு ஹெட் டு மேக் அதெல்லாம் வந்து எஜுகேஷன் தான் அதையும் அங்கே தான் பண்ணணும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீமேல் இன்ஃபெக்டி சைட் அது வந்து பெண் சிசு கொலை அதை பற்றியும் பேசலாம் அது எதுக்கு வந்தது பெண்களைனாவே பாரம்னு நினைக்கிறாங்க குழந்தைங்க பெண் குழந்தை பிறந்தால் அந்த வீட்டில் ஏன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் டௌரி கொடுக்கணும் கல்யாணமாக என்ன அவங்கள வச்சு காப்பாற்றணுமே சுமையே நினைக்கிறாங்க ஏன் அப்படி இருக்கணும் நம்ம பெண்களை எஜுகேட் பண்ணிடலாம் நல்லா படிங்க படிச்சுட்டு நல்லா ஹையர் ஸ்டடிஸ் போங்க எதுக்கு வந்து அவங்களே வந்து அவன் இண்டிபெண்டாக இருக்கும் இந்த ஓவரால் த விமன் ஹேஸ் டு எம்பவர்ட் அண்ட் ஸ்டடிட் வெல் அண்ட் கோ டு ஹையர் எஜுகேஷன் டு பி இன்டிபெண்டன்ட் இண்டிபெண்ட்னா என்னது அவங்களே அவங்கள பார்த்துக்கிற தகுதியை பெறணும் ஏன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது இருபது கூட வந்து அம்மா அப்பாவை தேடித்தோ இல்லை ஹஸ்பண்டை தேடுறோம் இருக்கக்கூடாது நாளைக்கு அதே ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது ஆகலாம் இறந்து கூட போகலாம் அவர் தான் ஒருத்தர் தான் ஏனராக இருக்கலாம் இங்கே நாளைக்கு இண்டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னா தான் வந்து ஃபேமிலியை காப்பாற்ற முடியும் ஆனால் அர்த்தவங்ககிட்ட போய் கை நீத்தணும் அந்த ஒரு நேரத்தில் தான் வந்து ஆல்வேஸ் யூ டு பி இண்டிபெண்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல்சோ யுவர் செல்ஃப் அதுக்கு வந்து நீ கல்வி கல்வி அவசியம் தேவை கல்வி ஒன்று தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு வரும் ஃபார் கலாம் விஸ் சார் சொன்ன மாதிரி இந்தியா விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பொருளாதாரத்தை டென் பர்சன்ட் ஜிடிபி ஏற்றி அதை நிலைநிறுத்துறது தான் அவளோட குறிக்கோளை ஸோ அந்த ஜிடிபியெல்லாம் ஏறணுன்னா விமென்ஸ் எல்லாம் வேலைக்கு வரணும் விமென்ஸ் எல்லாம் படிக்கணும் ஸோ விமன்ஸ் படித்தா நோ பாவர்ட்டி யூக்கென் எராடிகேட் பாவர்ட்டி யூக்கன் நிராடிக்கேட்ட டவுரி யூக்கன் நிராடிக்கேட்ட கரப்ஷன் அண்ட் அண்டு அராடிக்கேட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் யூ கேன் எராடிகேட் த சைல்ட் மேரேஜ் நல்லது ரொம்ப நன்றி மேடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பலவித கருத்துக்களை எங்கள் இன்ஃபோர் நேயர்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க இப்போ மகளிர் தின செய்தியாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மார்ச் எட் எட்டாம் தேதியே மகளிர் தினமாக இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேயாக கொண்டாடுறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மனித மகளிர் தின நாளன்று ம மகளிர் அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுது நான் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற ஒரு நாலஞ்சு பாயிண்ட்ஸ் இருக்குது ஒரு வழிமுறைகள் ஒரு பிரின்சிபல் கூட சொல்லலாம் அது வந்து என்னோடய தந்தையாரிடம் நான் கற்றுக்கொண்டது அதை நான் எங் எங்கே பேசினாலும் வந்து இதை நான் என் பிள்ளைங்கள்கிட்ட சரி என் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டையும் சரி சொல்லாமல் முடிக்க மாட்டேன் இந்த நல்ல நாளில் நான் என்னோடய அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஒரு ஐந்து பாயிண்ட் சிம்பிளாம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பி யுவர் செல்ஃப் ஓகே நீ நீயாக இரு ரெண்டாவது வந்து பி யுவர் செல்ஃப் உனக்கு உண்மையாக இரு தேர்ட் என்னென்னா நீ நீயாக இருக்கிற இல்லையா பி யுவர் செல்ஃப் அது மாதிரி மற்றவங்களையும் அவங்களா இருக்க விடு லெட் தம் பி தம் செல்ஸ் நெவர் ட்ரை டு சேஞ்ச் அதர்ஸ் அதுதான் பாயிண்ட் எங்கே ஃபோர்த் என்னென்னா நெவர் ஹேட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கக்கூடாது வாழ்க்கையில் ஏன்னா எதிர்பார்ப்புகள் இருந்தால் தான் ஏமாற்றங்கள் ஜாஸ்தி இருக்கும் ஏமாற்றங்கள் நிறைய இருந்தால் வழி நிறைய இருக்கும் அதனால் நெவர் ஹேட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா டோன்ட் பிளேம் அதர்ஸ் அர்த்தங்களை குறை கூடாதே ஸோ என்ன சொல்ல வரேன்னா அவங்கவுங்க செய்கிற செயல்களுக்கு செயல்களுக்கு அவர்கள்தான் பொறுப்பு மற்றவர்கள் கிடையாது அதனால் வந்து இந்த ஐந்து பாயிண்டையும் பி யு செல்ஃப் பி ட்ரூ செல்ஃப் லெட் தம் பி அதர் தெம்செல்ஸ் தமிழ் மற்றவர்களும் அவர்களாக இருக்க விடணும் அப்புறம் நெவர் ஹேட் ஹை எக்ஸ்பெக்டேஷன் ஃபிஃப்த்து வந்து டோன்ட் ப்ளேம் அதர்ஸ் ஃபைனலாக இன்னொன்று நெவர் ஜட்ஜ் அதர்ஸ் டோன்ட் ஜட்ஜ் அதர்ஸ் ஏன்னா அவங்கள பற்றி முழுசு முழுமையாக அவங்களுக்கு தெரியாது ஸோ அர்த்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அது எனக்கு எனக்கு பிடிக்காத விஷயம் எனக்கு நான் பண் ப பின்பற்ற வழியில் சொல்கிறேன் அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தானே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருங்க ஸோ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃப்ரம் மை ஹார்ட் படம் படம் ஆஃப் மை ஹார்ட் இன் திஸ் விமென்ஸ் இன்டர்நேஷ்னல் டே ஆன் மார்ச் விஷ் விஷ்யூ ஆல் தி வெரி பெஸ்ட் யூ ரொம்ப நன்றியும் சந்தோஷம் ராஜலட்சுமி அவர்களே நீங்கள் சொன்ன அஞ்சு பாயிண்ட்டுமே மிகவும் மிக மிக வேலிடான பாயிண்ட்ஸு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்குது ஆனால் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இதை மக்கள் அனைவரும் பெண்கள் ஆண்கள் வேறுபாடு இல்லாமல் யார் வேணாலும் இதை கடைபிடிக்கலாம் கடைபிடித்து சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் இன்ஃபோர் தொலைக்காட்சி நிறுவன சார்பாக வாழ்த்துக்கிறோம் நன்றி நன்றி சார் எனக்கு இந்த நல்வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்ஃபோர் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் இதை பார்த்து கொண்டிருக்கும் என்ஃபோர் நேயர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் என் மனமார்ந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்யூ